ஓம் சாந்தி. 9/5/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் இருக்கிறது. பாபா உங்களுக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுக் கொடுக்கிறார், சரீரத்தோடு அல்ல. கேள்வி: எந்த முயற்சியில் மாயா தடை போடுகிறது? மாயாவை வென்றவர்களாக ஆகுவதற்கான யுக்தி என்ன? பதில்: நாம் தந்தையை நினைவு செய்து நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இந்த நினைவில்தான் மாயாவின் தடை ஏற்படுகிறது. தந்தை குரு அல்லது சிறந்த வல்லுநர். மாயாவை வென்றவர்களாக ஆகுவதற்கு உங்களுக்கு யுக்தி சொல்கிறார். அந்த குரு அல்லது சிறந்த வல்லுநரை அறிந்து கொண்டு நினைவு செய்யுங்கள். அப்போது குஷியும் இருக்கும், முயற்சியும் செய்து கொண்டே இருப்பீர்கள். மேலும் சேவையும் நன்றாக செய்வீர்கள். மாயாவை வென்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். முரளியின் பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீங்க, அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. உலகத்தில் யாரும் இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. நம்முடைய ஆத்மாவின் அன்பு பரம்பிதா பரமாத்மாவுடன் இருக்கிறது என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மா தன்னுடைய தந்தையாகிய பரம்பிதா பரமாத்மாவை அழைக்கிறது என்றால் அன்பு ஆத்மாவில் இருக்கிறதா அல்லது ஷரீரத்தில் இருக்கிறதா? அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும் என்று பாபா இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறார். ஷரீரம் அழிந்து போகும், ஆத்மாவின் மீதுதான் அன்பு இருக்கிறது. இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார், உங்களுடைய அன்பு பரமாத்மா தந்தையிடம் இருக்க வேண்டும், ஷரீரத்தின் மீது அல்ல. ஆத்மாதான் தன்னுடைய தந்தையை எங்களை புண்ணியாத்மாக்களின் உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறது. நாம் பாவாத்மாக்களாக இருந்தோம், இப்பொழுது புண்ணியாத்மாக்களாக மாறிட்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். பாபா உங்களை யுக்தியோடு புண்ணியாத்மாவாக ஆக்கி கொண்டிருக்கிறார். பாபா சொன்னால்தானே குழந்தைகளுக்கு அனுபவமாகும். மேலும் பாபா சொல்லி பாபாவின் நினைவின் மூலம் தூய்மையான புண்ணியாத்மா ஆகி கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியும். யோக பலத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் பஸ்மமாகிக் கொண்டிருக்கிறது. மற்றபடி கங்கையில் குளிப்பதின் மூலம் பாவங்களை போக்க முடியாது. மனிதர்கள் கங்கா ஸ்நானம் செய்கிறாங்க, அந்த கங்கை கரையின் மண்ணெல்லாம் எடுத்து உடம்பில் பூசிப்பாங்க, ஆனால் அதன் மூலம் பாவம் போகாது. ஆத்மாவின் பாவம் யோக பலத்தின் மூலம்தான் போகும், அழுக்கும் நீங்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். மேலும் நாம் பாபாவை நினைவு செய்தால் நம்முடைய பாவங்கள் அழியும் என்ற நிச்சயமும் இருக்கிறது. நிச்சயம் இருக்கிறது என்றால் முழு முயற்சி செய்ய வேண்டியதுதானே? இந்த முயற்சியில்தான் மாயா தடைகளை ஏற்படுத்துகிறது. பலசாலியுடன் மாயாவும் நல்ல பலசாலியாகி யுத்தம் செய்கிறது. பக்குவம் இல்லாதவர்களுடன் என்ன சண்டை போடும்? நான் மாயாவை வென்று உலகத்தை வென்றவனாக ஆக வேண்டும் என்ற சிந்தனை எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். மாயாவை வென்றால்தான் உலகத்தை வென்றவர்கள் ஆக முடியும் என்ற அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது மாயாவின் மீது எப்படி வெற்றி அடைய முடியும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மாயாவும் சக்திசாலியானது தானே? இருந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு சிறந்த வல்லுநர் குரு கிடைத்திருக்கிறார். அந்த வல்லுநரையும் குழந்தைகள் வரிசை கிரமத்தில்தான் தெரிந்திருக்கிறீர்கள். யாருக்கு தெரியுமோ அவர்களுக்கு குஷியும் இருக்கும், அவங்களாகவே முயற்சியும் செய்வாங்க, சேவையும் நன்றாக செய்வாங்க. உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும் என்று அனைவரும் கேட்கிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் சத்தியுகத்தில் எப்படி சுகம் சாந்தி இருந்தது என்று நிரூபித்து சொல்லுங்கள். அதாவது சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி இருந்தது,
வேற எந்த தர்மமும் அங்கே கிடையாது. ஆகையால் முழு உலகத்தில் அமைதி இருந்தது என்று புரிய வையுங்க. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியுகம் இருந்தது, பிறகு சக்கரம் சுற்ற வேண்டியிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் இருக்கிறது தானே? நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம், இப்பொழுது மீண்டும் ஆக வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது தானே? ஆகையால் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீங்க. இப்பொழுது தந்தை மூலம் நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டி உடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பக்தி இப்பொழுது முடிய போகிறது. சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் பக்தி இருக்குமா என்ன? அரை கல்பத்திற்கு பிறகுதான் பக்தி ஆரம்பமாகிறது. முழு விளையாட்டும் பாரதவாசிகளாகிய உங்களை பற்றிதான். நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தின் மீது பற்றை நீக்கி விடுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். அதே நேரத்தில் குழந்தைகளையும் பார்த்து கொள்ளுங்கள், ஆனால் புத்தி பாபாவின் பக்கம் இருக்கட்டும். கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் புத்தி பாபாவின் பக்கம் இருக்கட்டும் என்று சொல்வார்கள் தானே? குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுங்க, குடிக்க கொடுங்க, குளிக்க வையுங்க. அதே நேரத்தில் புத்தியில் பாபாவின் நினைவும் இருக்கட்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சரீரத்தின் மீது பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது. ஆகையால் புத்தி பாபாவின் பக்கம் இருக்கணும். அந்த நாயகனை மிகவும் அதிகமாக நினைவு செய்யணும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று அந்த நாயகனாகிய தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் சொல்கிறார். ஏனென்றால் இப்பொழுது நாயகனுடைய பார்ட் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு 5000 ஆண்டுகள் கழித்துதான் இந்த பார்ட் நடக்கும். எவ்வளவு சகஜமான யுக்தி பாபா சொல்லிக் கொடுக்கிறார். இதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, பாபா எங்களால் நினைக்க முடியல, எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, நினைவு யாத்திரை மிகவும் கடினமானது என்று. அதற்கு பாபா கேட்கிறார், அட, நீங்கள் தந்தையையும் நினைக்க முடியாதா? தந்தையை யாராவது மறப்பாங்களா என்ன? ஆகையால் நல்ல முறையில் நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவங்கள் அழியும். மேலும் நீங்கள் எவர் ஹெல்தி ஆகிவிடுவீர்கள். இல்லையென்றால் ஆரோக்கியமானவர்களாக ஆக முடியாது. உலகத்தில் சில நோய்களுக்கு ஒரு டோஸ் மருந்து இருக்கும். அந்த ஒரு டோஸ் போதும். சரியான மருந்து ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டாலே நோய் குணமாயிடும். அதுபோல பாபா சொல்றார், இது ஒரு டோஸ் மருந்து நினைவு யாத்திரை. பாபா சொல்றார், நான் கேரண்டி கொடுக்கிறேன், இந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஒருபோது நோயாளிகளாக மாற மாட்டீங்க. ஆகையால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இது எவ்வளவு சகஜமான யுக்தியாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் யார் என்று தெரியாமலேயே நினைவு செய்தீங்க, இப்பொழுது பாபா யார் என்று தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆகையால நல்லா நினைவு செய்யுங்க. போன கல்பத்திலும் பாபா உங்களிடம் வந்தார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்களும் முயற்சி செய்தீங்க. இதில் உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நாம தான் ராஜ்யம் செய்துட்டு இருந்தோம், பிறகு நாம் தான் அதை இழந்தோம். இப்பொழுது மீண்டும் பாபா வந்திருக்கிறார். ஆகையால் அவரிடமிருந்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். பாபா சொல்றார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ. கடைசியில் பாபாவின் நினைவு இருந்தது என்றால் நல்ல நிலையை அடைவீங்க. இப்பொழுது நாடகம் முடிய போகிறது. திரும்பி போவோம். அனைவரையும் அழைத்து செல்லதான் பாபா வந்திருக்கிறார். எப்படி மணவாளன் மணமகளை அழைத்து செல்ல வருகிறாரோ அதுபோல மணவாளன் அழைத்து செல்ல வரும் பொழுது மணப்பெண்களுக்கு நாம் இப்பொழுது மாமியார் வீட்டுக்கு போக போகிறோம் என்ற குஷி இருக்கும் தானே? அதுபோல நமக்கும் குஷி இருக்க வேண்டும். சத்தியுகம் அல்லது சொர்க்கம் நம்முடைய மாமியார் வீடு. நீங்கள் அனைவரும் ராமருடைய சீதைகள். ராமர்தான் உங்களை ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவித்து அழைத்து செல்கிறார். விடுவிக்கக்கூடியவர் அவர் ஒருவர்தான். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறார். ராவண ராஜ்யம் என்று சொல்வார்கள்,
ஆனால் அதனுடைய சரியான அர்த்தம் யாருக்கும் தெரியாது. ஆகையால் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், அதாவது மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக கூட நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் பாபா கொடுக்கிறார். ஷிவ் பாபா வந்து இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் கொடுக்கிறார். அவர் மூலம் இப்பொழுது நீங்கள் மாஸ்டர் ஞான கடல் ஆகிறீர்கள். ஞான நதிகளும் நீங்கள்தானே. இதெல்லாம் குழந்தைகளின் பெயர்தான். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு குளிக்கிறார்கள், எவ்வளவு அலைகிறார்கள், நிறைய தானம் புண்ணியம் செய்கிறார்கள். செல்வந்தர்கள் அதிகம் தானம் செய்கிறார்கள், தங்கத்தை கூட தானம் செய்கிறார்கள். நாம் எவ்வளவு அலைந்தோம் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் ஒன்றும் ஹட்டியோகிகள் அல்ல, நாம் ராஜயோகிகள். தூய்மையான கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தோம், பிறகு ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். இப்பொழுது டிராமா பிளான் படி பாபா மீண்டும் அந்த தூய்மையான இல்லறத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேறு யாரும் உருவாக்க முடியாது. நீங்கெல்லாம் தூய்மையாகிவிட்டால் இந்த உலகம் எப்படி இயங்கும் என்று மனிதர்கள் உங்களை கேட்பாங்க. அப்பொழுது அவர்களுக்கு சொல்லுங்க, எத்தனை சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறாங்க, உலகம் என்ன இயங்காமல் போய்விட்டதா என்ன? இன்னும் சொல்ல போனால் உலக மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாயிருக்கிறது. சாப்பாட்டுக்கு இல்லை, தானியங்கள் இல்லை, இன்னும் என்னான்னு இந்த உலகத்தை வளர்ப்பீங்க என்று கேளுங்க. இப்பொழுது பாபா நம்மிடையே ஹாஜராகி கண்முன் இருக்கிறார். ஆனால் அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார், இங்கேயே இருக்கிறார் என்று புத்தியின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாராவது உலக அமைதி பற்றி பேசினால் இப்பொழுது பாபா உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. இந்த உலகத்தில் அமைதி ஸ்தாபனை ஆக வேண்டுமென்றால் இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். ஆகையால் இப்பொழுது அழிவு முன்னால் இருக்கிறது என்று புரிய வையுங்க. இந்த உலகம் அழிந்த பிறகு உலகத்தில் அமைதி நிலவும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. மற்றபடி உலகத்தில் இதை பற்றி யாருக்கும் தெரியாது. சத்தியுகத்தில் முழு உலகத்திலும் அமைதி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஷிவ் பாபா நமக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனார், மற்றபடி ஷிவ் பாபா ராஜ்யத்தை செய்துட்டு போனார் என்று சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணர் தான் ராஜ்யம் செய்தாங்க. அதிகம் பக்தி செய்தவங்க முயற்சியும் அதிகமாக செய்வாங்க. பக்தி குறைவாக செய்திருந்தால் நல்லா யோகாவும் செய்ய முடியாது. ஷிவ் பாபாவின் நினைவு புத்தியில் நிற்பதே இல்லை. ஒருபோதும் முயற்சியில் உறைந்து போய் இருக்கக்கூடாது. மாயா பயல்வானை பார்த்து ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடக்கூடாது. மாயாவின் புயல் நிறைய வரதா செய்யும். இதை புரிந்து கொண்டு நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மாதான் அனைத்து காரியங்களையும் செய்கிறது என்று குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்திருக்கிறார். ஆத்மா போய்விட்டது என்றால் இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாகிவிடும். அந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆகையால் அந்த ஆத்மாவை நினைத்து நீங்கள் அழுதால் என்ன பயன் இருக்கிறது? இப்பொழுது நீங்கள் எவ்வளவு உயர்ந்த சம்பாதனை செய்கிறீர்கள், உங்களுடைய வருமானம்தான் சேமிப்பாகிறது. மற்றவர்களுடைய வருமானம் எல்லாம் சேமிப்பாகுவதில்லை. பாபா எவ்வளவு கள்ளங்கபடமற்ற வியாபாரியாக இருக்கிறார். ஆகையால்தான் உங்களுக்கு ஒரு பிடி அவளுக்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு மாளிகையை கொடுத்து விடுகிறார். எவ்வளவு வட்டி கொடுக்கிறார்! ஆகையால் எதிர்காலத்திற்காக எவ்வளவு வேண்டுமோ சேமித்து கொள்ளுங்கள். அதாவது எதிர்காலத்திற்காக ஈஸ்வரிய பேங்கில் சேமியுங்கள், சேவையில் ஈடுபடுத்துங்கள் என்று சொல்கிறார். மற்றபடி கடைசியில் வந்து ஈஸ்வரனுடைய காரியத்தில் சேமியுங்கள் என்று நீங்கள் கொடுத்தால் பாபா கேட்கிறார், அந்த நேரத்தில் நான் வாங்கி என்ன செய்வேன்? நான் என்ன புத்தி இல்லாத வியாபாரியா? தேவைப்படும் போது கொடுத்தால் அதற்கான வட்டி நிறைய கிடைக்கும். தேவையில்லாத நேரத்தில் யாராவது வாங்கி வட்டி கொடுப்பாங்களா என்ன? ஆகையால் பாபா சொல்லர், கடைசியில் யாராவது உலக அழியும் போது இந்த அங்கே ஈஸ்வரிய சேவைக்கு யூஸ் பண்ணுங்கன்னு பணத்தையோ பொருளையோ கொடுத்தால் பாபா சொல்கிற, நான் வாங்க மாட்டேன். இப்பொழுது நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறீங்க. ஆகையால் பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை அடையுங்க.
பாபா, நாங்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக வந்திருக்கிறோம். அதுவும் சூரிய வம்சத்துடைய ராஜ்யத்தை அடைவோம் என்று குழந்தைகள் சொல்லுவாங்க. அதற்கு பாபா சொல்றார், சரி, உன் வாயில் சர்க்கரை. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஒரு பிடி அவலை கொடுத்து 21 பிறவிகளுக்கு மாளிகையை பெற வேண்டும். எதிர்காலத்திற்காக வருமானத்தை சேமிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், குடும்ப விவகாரங்களை செய்து கொண்டே இந்த பழைய உலகத்தில் இருந்து பற்றை நீக்கி முழுமையாக தூய்மையாக வேண்டும். அனைத்தையும் செய்து கொண்டே புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம், 1000 கரங்களுடைய பிரம்மா பாபாவின் துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான ஸ்நேகி ஆகங்கள். தற்சமயம் 1000 கரங்களுடைய பிரம்மா பாபாவின் ரூபத்தின் பார்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆத்மா இல்லாமல் கரங்களினால் எதுவும் செய்ய முடியாதோ, அதுபோல பாப்தாதா இல்லாமல் கரங்கள் ரூபத்தில் இருக்கும் குழந்தைகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையின் உதவி இருக்கிறது. எதுவரையில் ஸ்தாபனையின் பார்ட் நடக்கிறதோ அதுவரையில் பாப்தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணத்திலும் மற்றும் ஒவ்வொரு வினாடியும் கூடவே இருக்கிறார். ஆகையால் ஒருபோதும் பிரிவினுடைய திரையை போட்டு பிரிந்து விடாதீர்கள். அன்பு கடலின் அலைகளில் ஆடுங்கள், குணங்களின் மகிமையை பாடுங்கள், ஆனால் காயம் அடைந்தவர் ஆகிவிடாதீர்கள். தந்தையின் மீது இருக்கும் அன்பின் வெளிப்பாட்டாக சேவையில் ஸ்நேகி ஆகுங்கள். ஸ்லோகன், அசரீரி நிலையின் அனுபவம் மற்றும் பயிற்சியே நம்பர் 1 வருவதற்கு ஆதாரம் ஆகும். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் ஆன்மீக ரோஜா மலர். இன்று நாள் முழுவதும் நமக்கு எந்த நினைவு இருக்கணும் அப்படின்னா, நான் பாபாவினுடைய தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலராக இருக்கிறேன். ஆகையால் ஒரு மலர் அல்லது ரோஜா மலர் என்றாலே 3 விஷயங்கள் அதில் இருக்கணும். முதலாவது வந்து அந்த ரோஜா மலருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நிறம். 2வது ரூபம் அல்லது அழகு. 3வது மனம். இப்போ வந்து எல்லா மலர்களுக்கும் இருக்காது. ரோஜா மலர் அப்படின்னா 3 இருக்கும். ஒரு சில மலர்கள் வந்து பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். போகன் விழா காகித பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும், ஆனால் அதில் வந்து மனம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில மலர்கள் பார்த்தீங்கன்னா அழகாகவும் இருக்கும், நிறம் இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. சில மலர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனம் மட்டுமே இருக்குது, நிறம் இருக்காது, அழகு இருக்காது. ஆனால் நான் யார், ஆன்மீக ரோஜா மலர். எனக்கு இந்த 3 விஷயங்களுமே இன்னைக்கு இருக்கணும். செக் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து அந்த நிறம் இருக்கா, அதே நேரத்தில் அழகாக இருக்கிறேனா, நறுமணத்தை பரப்பிட்டுருக்கிறேனா அப்படின்றது பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நிறம் என்றால் என்ன? நிறம் என்றால் சங்கம். பாபாவுடைய சங்கத்தில் இருந்து அந்த பாபாவுடைய நிறம் நம்ம மேலே பூசப்பட்டிருக்கணும். அனுபவம் என்ற அந்த வர்ணம் அல்லது அந்த நிறம் நம்ம மீது எப்போவுமே இன்னைக்கு நாள் முழுவதும் இருக்கணும். அப்போ நம்ம வந்து நல்ல அழகான மலராக இருப்போம். 2வது ரூபம் அல்லது அழகு. நான் ஒரு அழகிய மலர், அதாவது ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலராக நான் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி நாள் முழுவது ஆத்ம நினைவு அப்படின்றது இருக்கணும். மலர்ந்து இருப்போம். அப்போ அதே நேரத்தில் நல்லா அந்த மலர் மலர்ந்து இருந்தது அப்படின்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். அப்போ நானும் ஆத்ம உணர்வில் இருக்கும் போது அழகாகவும் இருப்பேன், மலர்ந்தும் இருப்பேன். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் நான் வந்து குஷி கொடுக்க முடியும். 3வது மனம், குணங்களின் மனம். நம்மிடம் இருந்து அந்த குணங்களின் மனம் இன்னைக்கு பரவிட்டே இருக்கணும். அப்போ நல்லா அந்த குணங்களை பரப்பி, அந்த மனத்தை பரப்பி மற்றவங்களையும் நான் மகிழ வைக்கணும். அதனால் ஆன்மீக பியூட்டி எனக்குள்ள இன்னைக்கு இருக்கணும், ஆன்மீக மெச்சூரிட்டி இருக்கணும். அதனால்தான் நான் ஆன்மீக ரோஜா மலர்.
இன்று நாள் முழுவதும் இந்த ஒரு நிலையில் இருந்து அனுபவம் செய்யணும். ஓம் சாந்தி. சிவனின் தியான தரிசனம் பரம தந்தை சிவனின் தியான